இந்த வீடியோவில் வந்து லைட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். இப்போ லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடெலாம் வந்து இல்லை, இந்த சைடு மட்டும்தான் இருக்குது, அதே மாதிரி மேலேயும் இல்லை. ஸோ நம்ம ஆக்சுவலாக ஓவரால் எல்லா பக்கமும் ஷைனிங்னஸ் வந்து நமக்கு வேணும். பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வெளியே வந்து ஒரு ஸ்பியர் ஒன்று இருக்குது. அந்த ஸ்பியர் வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஸ்பியர் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது ஒன்று. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், நம்ம வந்து நம்மளாம் ஆர்டிஃபிஷியலாக அது க்ரியேட் பண்ணலாம். இப்போ இது என்ன ஆகுதுன்னு அப்படின்னா, ரொம்ப லாங்கில் இருக்கனால இது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெளிவாக தெரியல. இன்னொன்று வந்து அது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்கேல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்மளே ஒன்று க்ரியேட் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இன்டைரக்ட் லைட்டிங்கில் போயிட்டு இந்த இமேஜ் பேஸ் லைட் செட்டப்ஸ் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பாலிகானில் ஒரு ஸ்பேர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்பேர் வந்து சர்க்கிளோட சைஸை வந்து பெருசு பண்ணிக்கலாம், 4. ஸோ இது ரொம்ப பெருசு இல்லாமல் ஓரளவுக்கு மட்டும் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபேஸ் மோடில் இந்த ஃபேஸ் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார் இருக்கிற சைஸ்க்கு மட்டும் அளவாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி அசைன் நியூ மெட்டீரியல், அப்படி இல்லைன்னா ஹைப்பர் ஷெல்லில் மெட்டீரியலில் சர்ஃபேஸ் ஷேடர்னு ஒன்று கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த சர்ஃபேஸ் ஷேடருக்கு வந்து நான் வந்து நேம் கொடுத்துக்கிறேன், என்விரான்மெண்ட் மேட் 01 கொடுத்துட்டு இதை அப்படியே நம்ம அதை கூட அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அசைன் மெட்டீரியல். இப்போ இது பிளாக் கலரில் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெட்டீரியல் ஹிஸ்ட்ரி ரிமூவ் பண்ணிடுவோம். டெலிட், டெலிட் பை டைப், ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் என்விரான்மெண்ட் மேட்டில் இந்த அவுட் கலருங்கிறதுல வந்து நம்ம என்ன இமேஜ் கொண்டு வந்து வைக்கணுமோ அந்த இமேஜ் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இதை ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃபைல் டெக்ஸ்சர் வந்து அப்ளை பண்ணுறோம். ஃபைல் டெக்ஸ்சரில் குவாட்ராடிக், இதுக்கு வந்து ஆஃப் பண்ண வேண்டாம், அது ஆக்சுவலாக குவாட்ராடிக்கே இருக்கட்டும். ஸோ இமேஜ் பேஸ்ட் ஹைட் செட்டப்ஸில் இமேஜ் செலக்ட். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் இந்த இமேஜ் சூஸ் பண்ணியிருந்தோம், இந்த இமேஜை சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் இதை சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு. ஜஸ்ட் ஓப்பன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ரெண்டர் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் டைம் பண்ணதுக்கும் இப்போ இருக்கும் ரெண்டர் பண்ணுவோம். ஓகே, ரெண்டர் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எடுத்ததுக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, சரிங்களா? லைட்டாக தான் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இம்ப்ரூவ் பண்ணோம், என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் 5 கொடுத்தேன் அப்படின்னா 6 கொடுத்தேன்னா இந்த டெக்ஸ்சர் வந்து எங்கே அப்ளை ஆயிருக்குன்னு சொல்லி தெரியுது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த இதை வந்து நான் வேறு மெட்டீரியல் வேறு ஃபைல் டெக்ஸ்சர் வச்சுருக்கேன், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன். ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு அதுவும் இல்லாமல் லைட்டோட இதை செலக்ட் பண்ணிட்டு இது கேமரா. ஓகே, இந்த லைட் செலக்ட் பண்ணிட்டு ஆக்சுவலாக இதில் வந்து நோட் டிகே கொடுத்துருக்கோம். இதில் என்ன பண்ணுறேன், குவாட்ராடிக் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இதோட வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வெறும் 0.4 தான் இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், 100 வச்சுக்கிறேன். ஓகே, குவாட்ராடிக் இருக்கனால நம்ம எவ்வளோ வச்சாலும் அதோட வேல்யூ வந்து கம்மியாக தான் இருக்கும், அதாவது ரியல் டைம் லைட்டிங் மாதிரி. ஸோ இதில் வந்து 400 வச்சுட்டு, சரி 100 வச்சுட்டு ப்ளஸ் வந்து இது வந்து குவாட்ராடிக் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது பேனலில் போயிட்டு லுக் த்ரோ செலக்டு ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டு பெர்ஸ்பெக்டிவ் கேமரா, ரைட். ஓகே, ஸோ இங்கே வந்து கேமராஸ்லாம் ஹைட் பண்ணிடலாம். இங்கே தெரியறதெல்லாம் கேமராஸ். லைட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, ஸோ மேலே அந்த ரிஃப்ளெக்ஷன் ஷைனிங்னஸ் வந்து வரல. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணோம், ரைட். ஸோ இதை இன்னும் ஸ்கேல் பண்ணி கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஓகே, ரைட். இப்போ வந்து நம்ம ரெண்டர் பண்ணுவோம். நான் இதை வந்து ரீஜன் மட்டும் ரெண்டர் பண்ணுறேன்.
சேவ் பண்ணிட்டு ரெண்டர். ஓகே ரெண்டராகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே லைட் வந்து டல்லாக இருக்குது, பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது என்ன ரீசன் அப்படின்னா, நான் குவாட்ராடிக் நான் சேஞ்ச் பண்ண இல்லைங்க, அது அதோட ரீசன் தான். இப்போ என்ன பண்ணுறேன், 100 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இதுலேயும் 100 சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நம்ம ரெண்டர் பண்ணலாம் அதே ரீஜனு. ஓகே இப்போவும் ஆக்சுவலாக அது இம்ப்ரூவ் ஆகலை, பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 4000 சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டு 4000. ஓகே இப்போ ரெண்டர் பண்ணி பார்க்கலாம் ரீஜன். ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட் வந்து க்ளோஸாக வந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு ஏற்கனவே இருக்கிற க்ளோஸாக வந்துச்சு. 4000 இப்போ பத்தில் நான் என்ன பண்ணுறேன், அதை விட டபுள் மடங்கு ஆக்குறேன், 8000. அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு 8000 சேஞ்ச் பண்ணுறேன். குவாட்ரா அடிக்கி எடுக்கும்போது இவ்வளோ கொடுக்கலாம், இதே வந்து நம்ம நார்மல் நோ டிகே கொடுக்கும்போது அவ்வளோ கொடுத்தோம்னா ரொம்ப ப்ளீச் அடித்த மாதிரி இருக்கும். ஓகே ரெண்டாயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லைட் வந்து அது க்ளோஸாக வந்துச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஓவரால் ரெண்டர் பண்ணுறேன். ரெண்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட வேல்யூவை 1000 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நான் என்ன பண்ணுறேன், 1000 இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஓவரால் ரெண்டரிங் ரெண்டர். ஓகே ரெண்டராகிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிக்கே கொடுத்தங்காட்டி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இதோட லைட் வந்து கரெக்டாக வந்து டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது, பார்த்தீங்கன்னா தெரியும். இது வரைக்கும் தான் லைட் வந்திருக்கு, இது பின்னாடி இப்போ வந்து லைட் போகல. ஸோ டிகே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணங்காட்டி, குவாட்ராடிக் கொடுத்துருக்கங்காட்டி, பட் லைட் இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கம்பேர் பண்ணும்போது, லாஸ்ட் டைமோட கம்பேர் பண்ணும்போது லைட் வந்து புவராக தான் இருக்குது. நம்ம எங்கேயும் இன்க்ரீஸ் பண்ணோம். ஸோ டிகேக்கு லைட் இன்க்ரீஸ் பண்ணோம். அதே மாதிரி என்விரான்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், அப்போ வந்து இன்னமும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.